हलो फ्रेंड्स वेलकम टू अम्मा चेफ नाम इनके नम्बर चैनल पाकपो मटन कोलंबु दांगे इदु वंदु पातिंगना नम्मा ग्रेविया वेक्काम कोंजु तन्निया कोलंबु मादिरी वेक्के पोरों इदु इडली दोसे सापाट्टुक्कला रोम्बवुमे सूपराना कॉम्बिनेशन वीडियो कुले पोरत्तुक्कु मुन्नाडी नम्मा चैनल मरक्काम सब्सक्राइब पण्णि वेच्चुकोंगा कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैय क्लिक पण्णि वेच्चुकोंगा नाम इन आटकरी कोलंबु वंदु कोंजु पोल मसाला अरच्चि दान वेक्के पोरों ओरु टेबल स्पून पोल कडायिल एण्णै ऊत्तिरुक्केन एण्णै नल्ला सूडागट्टुम एण्णै नल्ला सूडायिरुच्चु ओरु टेबल स्पून पोल जीरकम पोट्टिरुक्केन கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகு போட்டிருக்கேன் இது நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போய் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நம்ம வறுத்துருவோம் இந்த மாதிரி ஆட்டுக்கறி குழம்புக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நல்லா வறுபட்டுருச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து மூணு பத்தை எடுத்திருக்கேன் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சா போதும் இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இது லைட்டாக ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் போல் அரைச்சி எடுத்துருவோம் நான் மிக்சி ஜாரில் போட்டேன் இது நல்லா நைஸ் அரைச்சா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் 50 கிராம் போல் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிருச்சு இதில் ஒரு மூணு பட்டை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக மூணு பிரியாணி இலை கொஞ்சம் போல் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போல் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் மூணு வெங்காயங்க நல்லா பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம இப்போது வதக்கி எடுத்துடலாம் இது நல்லா வதங்கட்டோம்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும் எப்போவுமே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துருவோம் ரெண்டு தக்காளியும் நல்ல பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இப்போது நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதுவும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துருவோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உங்களுக்கு பச்சை வாசனை போக போக இதுவும் நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு கரம் மசாலா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வறுத்து அரைக்கும் போதே எல்லாமே சேர்த்ததுனால நான் போடலை வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம் நான் அரை கிலோ போல் இன்றைக்கி ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் இது எலா ஆடாக இருக்கிறதுனால மூணு விசில் விடுத்து தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம இப்போது மசாலாவோடு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது நல்லா கலந்து விடணும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலக்கி ஊற்றிடுவோம் மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா வதக்கிடணும் இதை இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக்கரோட மூடியை அப்படியே மேலே வச்சு மூடிட்டு வேக வச்சு விடுவோம் அப்போ தான் இந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா சேரும் லைட்டாக மேலே மூடி வந்து அப்படியே மூடினா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கறி நனையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட தான் விட போகிறேன் இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணியும் விட்டுடலாம் தண்ணி வந்து உங்களுக்கு கறிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுருங்க குழம்பு வந்து அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூணு விசில் போல் நம்ம இப்போது விடுவோம் இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி மூணு விசில் போல் விட்டு எடுத்துருவோம் விசில் போட்டாச்சு வெயிட் பண்ணலாம் மூணு விசில் விட்டாச்சு இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம்
அவ்வளோதாங்க. நல்ல கமகமான ஒரு வாசனை. கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. குழம்பை கலந்து விட்டுடலாம். சூப்பரான வாசனைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.